ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்த்துக்கிடுங்க, நல்லா நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிக்கிடுங்க. கொஞ்சமாக கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடணும். பார்த்துக்கிடுங்க, நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடிசு பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். பார்த்துக்கிடுங்க, கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கணும். அப்போ தான் நல்லா வதங்கி வரும். பார்த்துக்கிடுங்க, ரொம்ப வதங்கணுங்க அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வந்தோடனே ரெண்டு கத்தரிக்காய் எடுத்து அதை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். பார்த்துக்கிடுங்க, இந்த கத்தரிக்காயை போட்டு நல்லா கிண்டி விடணும். அதாவது ரொம்ப வதக்கிடக்கூடாது, ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு கொஞ்சமாக மணத்துக்கு கருவேப்பிலை போடணும். பார்த்துக்கிடுங்க, கருவேப்பிலையை போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு கேரட் எடுத்து நல்லா வட்ட வட்டமாக தொலி சீவிட்டு வட்ட வட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். பார்த்துக்கிடுங்க, அப்போ அது கூட ஒரு உருளைக்கிழங்கையும் எடுத்து தொலி சீவிட்டு வெட்டி வச்சுருக்கேன். இதையும் போட்டு இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டணும். பார்த்துக்கிடுங்க, நல்லா கிண்டிட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பார்த்துக்கிடுங்க, இதிலே கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிறதுனால தனியாக நான் மிளகாத்தூள் சேர்க்கலை. உங்களுக்கு காரமாக வேணுமானா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிடுங்க. பார்த்துக்கிடுங்க, இது ஒரு 30 செகண்ட் அப்படியே நல்லா வதக்கி விடணும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கிடணும். பார்த்துக்கிடுங்க, ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் ஒரு தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதையும் உள்ளே சேர்த்து நல்லா ஒரு 30 செகண்ட் இதை மாதிரி கிண்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். பார்த்துக்கிடுங்க, நான் வந்து 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். பார்த்துக்கிடுங்க, நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம உப்பு காரெல்லாம் செக் பண்ணணும். பார்த்துக்கிடுங்க, இப்போ தேவையான அளவு உப்பை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு உப்பு காரெல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிறதுக்கப்புறம் ஒரு 5-6 துண்டு மாங்காவை போடணும். பார்த்துக்கிடுங்க, மாங்காய் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. பார்த்துக்கிடுங்க, அதனால் கடைசியில் தான் போடணும். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அல்லது ஒரு 10 மினிட்ஸ்க்கு 10 மினிட்ஸ் கூட ஆகாது, ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடி ஆயிரும். பார்த்துக்கிடுங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ மணமாகவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு கார குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க, நான் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு இதே விடுங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.